நீங்க காணாம போன ஒருத்தர் தேடுறீங்க, ஆனா நான் ஒருத்தர் தொலைச்செடுத்துறேன். குடும்பம் தான், பட் இருந்தாலும் ஒரு விஷயம், நம்ம எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்டாக வந்து 110% கொடுக்கணும்னு நினைப்பேன். அதே விதத்தில் வந்து என்டையர் டீம்கிட்டையும் அதே தான் எதிர்பார்ப்பேன். எதிர்பார்க்காமே ஒரு ப்ரொடியூசர் வந்து 150% கொடுக்குறாருன்னு தானு சார் தான் நம்ம இண்டஸ்ட்ரியில். ஸோ குடும்பத்தை தாண்டி ஒரு ப்ரொடியூசராக மிகப்பெரிய பேர் சாருக்கு, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த இந்த படம் என்னது, கண்டென்ட்டாக இருக்குது, உள்ளார போய் பார்க்கலாமா? கடைசியில் வந்து எல்லாமே பிஸ்னஸ் ரீதி அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் நம்ம இண்டஸ்ட்ரியை போயிட்டுருக்கு. இந்த படம் வந்து ஒரு நல்ல படம், நீங்கள் கமர்ஷியலாகவும் எடுத்துக்கலாம் இல்லை கண்டென்ட் ஓரியண்டாகவும் எடுத்துக்கலாம். அல்டிமேட்லி அது வந்து பிஸ்னஸ்ன்னு வந்து பார்க்கும்போது தான் ஒரு எல்லாமே பேக் ட்ராக் ஆகி கடைசியில் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நிற்கும். சரி, நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். அப்பாவும் தாத்தாவும் செய்யாத படங்கள்ல செய்யாத கேரக்டர்ஸ் இல்லை. ஸோ அதை தாண்டி நம்ம என்ன செஞ்சிட போகிறோங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே என் மைண்டில் இருக்கும். பட் ஆனால் கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுதான் தட் இட்ஸ் அ வெரி டீப் தாட் தட் யூ ப்ராட் அப். இட்ஸ் ஆல்வேஸ் இன் மை மைண்ட். தேங்க்யூ. ஒரு அழகான விஷயம், ஒரு தேடல் பற்றியான ஒரு படம் இது. இந்த படத்துடைய ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க தேடல்னா என்னன்னு. அதாவது காணாமல் போனவங்களை தேடுறோமா இல்லை தொலைச்சது தேடுறோமான்னு. இது வந்து ஒரு கன்னடத்தில் இந்த கதையை நான் கேட்டேன் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இது சொல்ல வேண்டிய கதைன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த படமாச்சு. அதாவது ஒரு ஒரு கதை ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது அது என்ன எனக்கு எந்ததையோ செய்யுது. அது எனக்கும் என் அப்பாவுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை கேள்வி கேட்குது, பல விஷயங்களை கேள்வி கேட்குது. அதாவது ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கும் போதும் அதை மக்களுக்குள்ள நம்ம எந்த உணர்வை ஏற்படுத்தணும், எந்த ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தணும்னு விரும்புகிறோமோ அந்த அனுபவம் அந்த நடிகனுக்கே ஆகும்போது அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பிகாஸ் நம்ம வந்து சம்பளம் மட்டும் இல்லை, நம்மளுடைய பேமெண்ட் மட்டும் இல்லை, சில அனுபவங்களையும் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த வினாடிகளை வாழ்ந்த வினாடிகளையும் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த பக்குவம் அந்த பையனுக்கிட்ட பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கும் ஒரு நல்ல நல்ல இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல நடிகன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஐ விஷ் யூ அ கிரேட் ஜேர்னி வித் திஸ். ராதாமோகன் சார், எல்லா எல்லா டைரக்டர்ஸ் எல்லா மூவிஸ்லேயும் வந்து எமோஷன்ஸ் எல்லாமே ப்ளே ஆகும். பட் அது ஒரு யதார்த்தமான ஒரு விதத்தில் போட்ரே பண்ணுற இதில் வந்து எனக்கு ராதாமோகன் சார் ரொம்ப பிடிக்கும். மொழி, பயணம், அபியும் நானும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரெட். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அதில் ஆடட் வேல்யூ வந்து பிரகாஷ் ராஜ் சார், அவர் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர்கிட்ட ஆனால் அவர் வரும்போது எங்களை நான் ஒரு லைட்டாக பயந்துட்டேன், ஓகே பிரகாஷ் ராஜ் சார் வருவார் எப்படி, லைட்டாக பயமாகவே இருந்துச்சு. வந்தவுடனே ஜாலியாக வந்து அந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காரோ அதே மாதிரி தான் க்யூட்டாக வந்து விளையாடிட்டு எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு. ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி நல்ல மனிதர். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். படம் நல்லா வந்திருக்கு, ரொம்ப யதார்த்தமாக ஒரு ஒரு அழகான படமாக வந்திருக்கு. நீங்கள் காணாம போன ஒருத்தர் தேடுறீங்க, ஆனால் நான் ஒருத்தர் தொலைச்செடுத்துறேன்.